أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். وكلمهم الموتى وحشرنا عليهم كل شيء قبلا ما كانوا ليؤمنوا إلا أن يشاء الله ولكن أكثرهم يجهلون. நாம் அவர்களிடம் வானவர்களை இறக்கினாலும் மரணமடைந்தவர்கள் அவர்களுடன் உரையாடினாலும் நாம் எல்லா பொருளையும் அவர்கள் கண்முன் ஒன்று சேர்த்தாலும் அல்லாஹ்வின் நாட்டமின்றி அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்களில் பெரும்பாலார் அறிவீனர்களாவர். وكذلك جعلنا لكل نبي عدوا شياطين الإنس والجن يوحي بعضهم إلى بعض زخرف القول غرورا ولو شاء ربك ما فعلوه فذرهم وما يفترون. மேலும் இவ்வாறே நாம் மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் கிளர்ச்சியாளர்களை ஒவ்வொரு நபிக்கும் பகைவனாக ஆக்கியுள்ளோம். அவர்கள் ஒருவர் மற்றவரை ஏமாற்றுவதற்காக பகட்டு மொழிகளால் தீய எண்ணத்தை உருவாக்குகின்றனர். உம்முடைய இறைவன் விரும்பியிருப்பின் அவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். எனவே நீர் அவர்களையும் அவர்கள் புனைந்து கூறுவதையும் விட்டுவிடுவீராக. ولتصغى إليه أفئدة الذين لا يؤمنون بالآخرة وليرضوه وليقترفوا ما هم மேலும் மறுமையை நம்பாதவர்களின் உள்ளங்கள் அத்தீயவற்றின் பக்கம் சாய்ந்து இருக்கவும் பொய்யான அதனை அவர்கள் விரும்பவும் தங்கள் செயல்களின் விளைவை அவர்கள் கண்டுகொள்ளவுமே இறைவன் அவ்வாறு செய்கிறான். أبتغي حكما وهو الذي أنزل إليكم الكتاب مفصلا والذين آتيناهم الكتاب يعلمون أنه مناصر
ربك بالحق فلا تكونن من الممترين. நீர் கூறுவீராக, அவன் உங்களுக்கு தெளிவான விளக்கமுடைய வேதத்தை இறக்கியிருக்கும் போது அல்லாஹ்வையன்றி வேறொரு தீர்ப்பு வழங்குபவரை நான் தேடிக்கொள்ள வேண்டுமா? மேலும் எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்துள்ளோமோ அவர்கள் இது உம்முடைய இறைவனிடமிருந்து உண்மையினை கொண்டு இறக்கப்பட்டது என்பதை அறிவர். ஆகவே நீர் வாக்குவாதம் செய்வோரை சார்ந்து விடாதீர். وتمت كلمة ربك صدقا وعدلا لا مبدل لكلماته وهو السميع العليم. மேலும் உம்முடைய இறைவனின் வாக்கு மெய்யாகவும் நீதமாகவும் நிறைவேறியே தீரும். ஏனென்றால் அவனது வார்த்தைகளை மாற்றுபவர் எவரும் இல்லை. மேலும் அவன் நன்கு கேட்பவனும் நன்கு அறிபவனும் ஆவான். يتبعون إلا الظن وإن هم إلا يخرسون. இவ்வுலகில் வாழ்பவர்களுள் பெரும்பாலானவர்களை நீர் பின்பற்றினால் அவர்கள் அல்லாவின் வழியிலிருந்து உம்மை வழிதவரச் செய்துவிடுவர். அவர்கள் பின்பற்றுவது யூகங்களை அன்றி வேறில்லை. மேலும் அவர்கள் கற்பனையிலேயே மூழ்கி உள்ளனர். நிச்சயமாக உம்முடைய இறைவன் மட்டுமே அவனுடைய வழியிலிருந்து தவறுகின்றவர்களை நன்கு அறிகின்றான். அவனே நேர்வழி பெற்றவர்களையும் நன்கு அறிகின்றான். எனவே நீங்கள் அவனுடைய அடையாளங்களில் நம்பிக்கை கொண்டவர்களாயின் அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டவற்றை உண்ணுங்கள். قد فصل لكم ما حرم عليكم إلا ما اضطررتم إليه وإن كثيرا ليضلون بأهوائهم بغير علم إن ربك هو عالم بالمعتدين. அல்லாவின் பெயர் கூறப்பட்டதிலிருந்து நீங்கள் உண்ணாமல் இருக்க உங்களுக்கு என்னவாகிவிட்டது? நீங்கள் கட்டாயத்திற்கு ஆளாகினாலன்றி உண்ணக்கூடாது என உங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டவை எவை என அவன் ஏற்கனவே உங்களுக்கு மிக தெளிவாக விளக்கியிருந்தான்.
மேலும் நிச்சயமாக பெரும்பாலார் அறிவின்றி தங்களின் மன விருப்பங்களால் மற்றவர்களை கெடுக்கின்றனர். நிச்சயமாக உம்முடைய இறைவன் வரம்பு மீறுபவர்களை நன்கு அறிகின்றான். إن الذين يكسبون الإثم سيجزون بما كانوا يقترفون. வெளிப்படையானதும் மறைவானதுமான பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். பாவத்தை சம்பாதிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் சம்பாதித்ததற்குரிய கூலி கொடுக்கப்படும். ولا تأكلوا مما لم يذكر اسم الله عليه وإنه لفسق وإن الشياطين ليوحون إلى أوليائهم ليجادلوكم وإن أطعتموهم إنكم அல்லாவின் பெயர் கூறப்படாததிலிருந்து நீங்கள் உண்ணாதீர்கள். நிச்சயமாக இது கீழ்ப்படியாமையாகும். நிச்சயமாக ஷைத்தான்கள் உங்களுடன் சச்சரவு ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை தமது நண்பர்களின் உள்ளங்களில் இடுகின்றான். நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டீர்களாயின் நிச்சயமாக நீங்கள் இணை வைப்பவர்களாகி விடுவீர்கள். يمشي به في الناس كمن مثله في الظلمات ليس بخارج منها كذلك زين للكافرين ما كانوا يعملون. மரணித்த ஒருவரை நாம் உயிர் பெற செய்து அவருக்கு ஒளி வழங்கி அந்த ஒளியினால் மக்களிடத்தில் நடந்து செல்கிற அவர் காரிருள்களில் சிக்கி அதிலிருந்து வெளியேற இயலாத ஒருவரை போன்று இருக்க முடியுமா? இவ்வாறே நிராகரிப்போரின் செயல்களை அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டுகிறோம். وكذلك جعلنا في كل قرية أكابر مجرميها ليمكروا فيها وما يمكرون إلا بأنفسهم وما يشعرون. மேலும் நாம் ஒவ்வொரு ஊரிலும் மாபெரும் குற்றவாளிகளை அவ்வாறே ஆக்கியுள்ளோம். அதன் விளைவாக அவர்கள் அதில் சதித்திட்டங்கள் தீட்டுகின்றனர். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் தங்களுக்கு எதிராகவே திட்டங்கள் தீட்டுகின்றனர். மேலும் இந்த உண்மையை அவர்கள் உணர்வதில்லை. آية قالوا لن نؤمن حتى نؤتى
مثل ما أوتي رسول الله الله عالم حيث يجعل رسالته سيصيب الذين أجرموا صغار عند الله وعذاب شديد بما كانوا يمكرون மேலும் அவர்களிடம் ஓர் அடையாளம் வரும்போது அல்லாஹ்வின் தூதர்களுக்கு வழங்கப்பட்டது போன்று எங்களுக்கும் வழங்கப்படாதவரை நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். தன் தூதை எங்கு வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கு அறிகின்றான். அக்குற்றவாளிகள் நபிக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டியதனால் அல்லாஹ்வின் முன்னிலையில் இழிவும் கடும் தண்டனையும் நிச்சயமாக அவர்களை பற்றி கொள்ளும். فَمَن يُرِدِ اللَّهُ أَن يَهْدِيَهُ يَشْرَحْ صَدْرَهُ لِلْإِسْلَامِ وَمَن يُرِدْ أَن يُضِلَّهُ يَجْعَلْ صَدْرَهُ ضَيِّقًا حَرَجًا كَأَنَّمَا يَصَّعَّدُ فِي السَّمَاءِ அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகின்றவருடைய நெஞ்சத்தை இஸ்லாத்திற்காக திறக்கிறான். மேலும் வழிதவரச் செய்ய நாடுகின்றவருடைய நெஞ்சத்தை வானத்தில் ஏறிச் செல்கின்றதைப் போன்று மிகவும் குறுகச் செய்கின்றான். இவ்வாறே அல்லாஹ் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மீது தண்டனையை இறக்குகின்றான். وَهَذَا صِرَاطُ رَبِّكَ مُسْتَقِيمًا قَدْ فَصَّلْنَا الْآيَاتِ لِقَوْمٍ يَذَّكَّرُونَ மேலும் இது உம்முடைய இறைவனின் நேரான வழியாகும். அறிவுரையை பெற்றுக்கொள்பவர்களுக்கு அடையாளங்களை நாம் நிச்சயமாக மிக தெளிவாக விளக்கிவிட்டோம். லஹும் தாருஸ் ஸலாம் இன்த ரப்பிஹிம் வஹுவ வலியுஹும் பிமா கானூ யஅமலூன் அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடம் அமைதியின் இடம் உள்ளது. மேலும் அவர்கள் செய்த செயலின் காரணமாக அவன் அவர்களுக்கு உதவியாளனாக இருக்கின்றான். يا معشر الجن قد استكثرتم من الإنس وقال أولياؤهم من الإنس ربنا استمتع بعضنا ببعض وبلغنا استمتع بعضنا ببعض وبلغنا أجلنا الذي أجلت لنا அவன் அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கும் நாளை நினைத்து பாருங்கள். ஜின் கூட்டத்தினரே, நீங்கள் மனிதர்களுள் பெரும்பாலானவர்களை உங்களுடன் சேர்ந்திருக்குமாறு எடுத்து கொண்டீர்கள். மனிதர்களிலுள்ள அவர்களின் உதவியாளர்கள், எங்கள் இறைவா, நாங்கள் ஒருவர் மற்றவரிடமிருந்து பயன் பெற்றோம், ஆனால்
நீ எங்களுக்கு குறித்திருந்த எங்கள் கால எல்லையை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று கூறுவார்கள். இதற்கு அவன், நெருப்பு உங்கள் தங்குமிடமாகும். قال النار مثواكم خالدين فيها إلا ما شاء الله إن ربك حكيم அல்லாஹ் நாடினாலன்றி நீங்கள் அதில் நீண்ட நெடுங்காலம் தங்கியிருப்பீர்கள் என்று கூறுவான். நிச்சயமாக உம்முடைய இறைவன் நுட்ப ஞானமுள்ளவனும் நன்கு அறிபவனும் ஆவான். இவ்வாறு நாம் அநீதி இழைப்பவர்களில் சிலரை சிலருக்கு அவர்கள் சம்பாதித்ததன் காரணமாக நண்பர்களாக்கி விடுகின்றோம். يأتكم رسل منكم يقصون عليكم آياتي وينذرونكم لقاء يومكم هذا. ஜின்னும் மனிதர்களுமாகிய கூட்டத்தினரே, உங்களிடமிருந்தே உங்களிடம் தூதர்கள் வந்து உங்களுக்கு எனது வசனங்களை படித்து காட்டி உங்களுக்குரிய இந்த நாளை சந்திப்பது குறித்து உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவில்லையா? أنفسنا وغرتهم الحياة الدنيا وشهدوا على أنفسهم أنهم كانوا كافرين. இதற்கு அவர்கள், நாங்களே எங்களுக்கு எதிராக சாட்சி பகர்கின்றோம் என்பார்கள். மேலும் உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றிவிட்டது, எனவே அவர்கள் நிராகரிப்பவர்களாயிருந்தனர் என அவர்கள் தங்களுக்கு எதிராக தாங்களே சாட்சி பகர்வர். ஏனெனில் உம் இறைவன் நகரங்களை அங்கு வாழ்வோர் கவனமற்றவராய் இருக்கும் நிலையில் அநியாயமாக அழிக்க மாட்டான். ஒவ்வொருவருக்கும் அவர்களின் செயல்களுக்கேற்ற பதவிகள் உள்ளன. உம்முடைய இறைவன் அவர்கள் செய்வதை கவனிக்காமல் இல்லை. يُذْهِبُكُمْ وَيَسْتَخْلِفُ مِنْ بَعْدِكُمْ مَا يَشَاءُ كَمَا أَنْشَأَكُمْ مِنْ ذُرِّيَّةِ قَوْمٍ آخَرِينَ.
மேலும் உம்முடைய இறைவன் தன்னிறைவு பெற்றவன், அருளுடையவன். அவன் நாடினால் உங்களை அழித்துவிட்டு உங்களை தோற்றுவித்தது போன்று மற்றொரு சமுதாயத்தின் சந்ததியினரிலிருந்து அவன் நாடுபவரை உங்களுக்கு பின்னர் உங்களுடைய இடத்தில் அமர்த்துவான். உங்களிடம் வாக்களிக்கப்படுவது நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். மேலும் நீங்கள் எவ்வகையிலும் எம்மை செயலிழக்க செய்ய முடியாது. قل يا قوم اعملوا على مكانتكم إني عامل فسوف تعلمون من تكون له عاقبة الدار إنه لا يفلح الظالمون. நீர் கூறுவீராக, என்னுடைய சமுதாயத்தினரே, நீங்கள் உங்கள் முறைப்படி செயலாற்றுங்கள், நானும் எனது முறைப்படி செயலாற்றுகிறேன். பின்னர் நீங்கள் இவ்வீட்டின் முடிவு எவருக்கு சாதகமாக உள்ளது என்பதை விரைவிலேயே தெரிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக அநீதி இழைப்பவர்கள் என்றுமே வெற்றி பெறுவதில்லை. والأنعام نصيبا فقالوا هذا لله بزعمهم وهذا لشركائنا. الله உற்பத்தி செய்த விளைச்சலில் இருந்தோ கால்நடைகளில் இருந்தோ அவர்கள் ஒரு பகுதியினை அவனுக்கென்று பங்கிட்டு பின்னர் அவர்கள் கற்பனை செய்து இந்த அளவு அல்லாஹுக்குரியது, இந்த அளவு நம்முடைய இணை வைக்கும் கடவுள்களுக்குரியது என்று கூறுகின்றனர். وَمَا كَانَ لِلَّهِ فَهُوَ يَصِلُ إِلَى شُرَكَائِهِمْ سَاءَ مَا يَحْكُمُونَ. ஆனால் அவர்கள் தங்களுடைய இணைகளுக்குரியதோ அல்லாஹ்விடம் போய் சேர்வதில்லை, அல்லாஹுக்குரியதோ தங்களுடைய இணைகளிடம் போய் சேர்ந்து விடுகின்றது என்றும் வாதிக்கின்றனர். அவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவு மிக கெட்டதாகும். وَكَذَلِكَ زَيَّنَ لِكَثِيرٍ مِّنَ الْمُشْرِكِينَ قَتْلَ أَوْلَادِهِمْ شُرَكَاؤُهُمْ لِيُرْدُوهُمْ وَلِيَلْبِسُوا عَلَيْهِمْ دِينَهُمْ وَلَوْ شَاءَ اللَّهُ مَا فَعَلُوهُ فَذَرْهُمْ وَمَا يَفْتَرُونَ. மேலும் இவ்வாறே இணை வைப்போருள் பெரும்பாலாருக்கு அவர்களை அழித்து விடுவதற்கும் அவர்களின் மார்க்கத்தில் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுவதற்கும் தங்கள் பிள்ளைகளை கொல்வதை அவர்களின் இணைகள் அழகுபடுத்தி காட்டின. அல்லாஹ் நாடியிருப்பின் இணை வைக்கும் அவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். எனவே நீர் அவர்களையும் அவர்களின் பொய்யினையும் பொருட்படுத்தாதிருப்பீராக.
وقالوا هذه أنعام وحرث حجر لا يطعمها إلا من نشاء بزعمهم وأنعام حرمت ظهورها وأنعام لا يذكرون اسم الله عليها افتراء سيجزيهم بما كانوا يفترون மேலும் அவர்கள் இன்னின்ன கால்நடைகளும் விளைச்சலும் விளக்கப்பட்டவை எனவும் நாம் விரும்புகின்றவர் மட்டுமே அவற்றை சாப்பிடலாம் எனவும் தமது எண்ணத்தின் அடிப்படையில் கூறுகின்றனர். குறிப்பிட்ட கால்நடைகளின் முதுகுகள் சவாரி செய்வதற்கு விளக்கப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட கால்நடைகளின் மீது அல்லாவின் பெயரை அவர்கள் கூறுவதில்லை. இவர்களின் இந்த சொல்லும் செயலும் அல்லாஹ்வாகிய அவன் மீது இட்டுக்கட்டி கூறுவதாகும். அவர்கள் கூறுகின்ற அந்த பொய்யின் காரணமாக அவன் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்குவான். وَيَكُمْ مَيْتَةً فَهُمْ فِيهِ شُرَكَاءَ سَيَجْزِيهِمْ وَصْفَهُمْ إِنَّهُ حَكِيمٌ மேலும் அந்த கால்நடைகளின் வயிறுகளில் இருப்பது ஆண்களுக்கு மட்டுமே உரியது. நம்முடைய மனைவியருக்கு அது விளக்கப்பட்டது. ஆயினும் அது செத்ததாக இருந்தால் அவர்கள் யாவரும் அதில் பங்காளிகள் ஆவர் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அவர்களின் இக்கூற்றிற்காக அவர்களுக்கு அவன் கட்டாயம் தண்டனை வழங்குவான். நிச்சயமாக அவன் நுட்ப ஞானமுள்ளவனும் நன்கு அறிபவனுமாவான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். قد خسر الذين قتلوا أولادهم سفها بغير علم وحرموا ما رزقهم الله افتراءً على الله قد ضلوا وما كانوا مهتدين தங்கள் குழந்தைகளை மூடத்தனமாக அறிவின்றி கொன்றதன் காரணமாகவும் அல்லாஹ் தங்களுக்கு வழங்கியதை அல்லாஹ் மீது இட்டுக்கட்டி தங்களுக்கு விலக்கி கொண்டதன் காரணமாகவும் உண்மையிலேயே அவர்கள் இழப்பிற்குரியவர்கள் ஆவர். அவர்கள் உண்மையிலேயே வழிதவறி விட்டனர். மேலும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அல்லர். معروشات وغير معروشات والنخل والزرع مختلفا أكله والزيتون والرمان متشابها
மேலும் அவனே பந்தலில் படர்ந்துள்ள தோட்டங்களையும் பந்தலின்றி காணப்படும் தோட்டங்களையும் பல்வேறு சுவையுடைய பேரீச்ச மரங்கள் தானிய வகைகள் ஆகியவற்றையும் ஒன்றை ஒன்று ஒத்ததும் ஒவ்வாததுமான ஒலிவ மரம் மாதுளை மரம் ஆகியவற்றையும் படைத்தான். ولا تسرفوا إنه لا يحب المسرفين. அவை காய்க்கும் போது அவற்றின் பழங்களை உண்ணுங்கள். மேலும் அதன் அறுவடை நாளில் அவனுடைய பங்கை கொடுத்து விடுங்கள். மேலும் வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏனென்றால் வீண் விரயம் செய்பவர்களை அவன் நேசிப்பதில்லை. إِنَّهُ لَكُمْ عَدُوٌّ مُبِينٌ. கால்நடைகளில் சில பாரம் சுமக்கக்கூடியவையும் வேறு சில பாரம் சுமக்க இயலாத சிறிய கால்நடைகளும் உள்ளன. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். மேலும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு மிக வெளிப்படையான எதிரியாவான். ثمانيه ازواج من الدأن اثنين ومن المعز اثنين قل أذكرين حرم أم الأنثيين أم اشتملت عليه أرحام الأنثيين نبئوني بعلم إن كنتم صادقين. அவன் எட்டு இணைகளை, அதாவது செம்மறி ஆடுகளுள் இரண்டையும் வெள்ளாடுகளுள் இரண்டையும் படைத்துள்ளான். நீர் அவர்களிடம் கூறுவீராக, அவற்றுள் இரண்டு ஆண் ஆடுகளையா அல்லது இரண்டு பெண் ஆடுகளையா அல்லது அவ்விரண்டு பெண் ஆடுகளின் கருப்பைகள் உள்ளே கொண்டிருப்பதையா அவன் விளக்கியுள்ளான். நீங்கள் உண்மையாளர்களாயின் இதனை பற்றி அறிவின் அடிப்படையில் எனக்கு தெரிவியுங்கள். ومن الإبل اثنين ومن البقر اثنين قل أذكرين حرم أم الأنثيين أم اشتملت عليه أرحام الأنثيين أم كنتم شهداء إذ وصاكم الله بهذا. ஒட்டகங்களில் இரண்டையும் மாடுகளில் இரண்டையும் அவன் படைத்துள்ளான். நீர் அவர்களிடம் கூறுவீராக, அவன் அவற்றுள் ஆண்களுள் இரண்டையா அல்லது பெண்களுள் இரண்டையா அல்லது இவ்விரண்டிலும் உள்ள பெண்களின் கருப்பைகள் தம்முள் கொண்டிருப்பதையா விளக்கியுள்ளான். அல்லாஹ் உங்களுக்கு இதற்குரிய கட்டளையிட்டபோது நீங்கள் இருந்தீர்களா?
فمن أظلم ممن افترى على الله كذبا ليضل الناس بغير علم إن الله لا يهدي القوم الظالمين. அறிவின்றி மக்களை வழிதவரச் செய்வதற்காக வேண்டுமென்றே அல்லாஹுவின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட மிக்க அநீதி இழைப்பவன் எவன்? நிச்சயமாக அல்லாஹ் அநீதி இழைப்பவர்களுக்கு வழிகாட்டுவதில்லை. قل لا أجد فيما أوحي إلي محرما على طاعم يطعمه إلا أن يكون ميتة أو دما مسفوحا أو لحم خنزير فإنه رجس أو فسقا أهل لغير الله به. நீர் அவர்களிடம் கூறுவீராக, ஏதேனும் பொருளை சாப்பிட விரும்புபவர்க்கு செத்தது, ஒழுகும் இரத்தம், அசுத்தமாகிய பன்றியின் இறைச்சி ஆகியவற்றை தவிர்த்து வேறெந்த பொருளும் விளக்கப்பட்டுள்ளதாக நான் எனக்கு கிடைத்த இறை அறிவிப்பில் காணவில்லை. அல்லாஹ் அல்லாத வேறொன்றின் பெயர் கூறப்பட்டது பாவமாக இருப்பதனால் அதுவும் விளக்கப்பட்டதாகும். فمن اضطر غير باغ ولا عاد فإن ربك غفور رحيم. எனினும் கட்டுப்படாதவராகவோ வரம்பை மீறுபவராகவோ இல்லாத நிலையில் அதனை உண்ணும் கட்டாயத்திற்கு உள்ளானவர் நிச்சயமாக உம்முடைய இறைவனை மிக்க மன்னிப்பவனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனுமாக கண்டுகொள்வார். ومن البقر والغنم حرمنا عليهم شحومهما إلا ما حملت ظهورهما أو الحوايا أو ما اختلط بعظم. நகத்தையுடைய எல்லா பிராணிகளையும் யூதர்களுக்கு நாம் விளக்கியுள்ளோம். எருது, செம்மறி, வெள்ளாடு ஆகியவற்றுள் அவற்றின் முதுகுகளில் உள்ளதும் குடல்களில் உள்ளதும் எலும்புடன் இணைந்துள்ளதும் ஆகிய கொழுப்பை தவிர்த்து பிற கொழுப்புகளையும் நாம் விளக்கியிருந்தோம். ذلك جزيناهم ببغيهم وَإِنَّا لَصَادِقُونَ. இதனை நாம் அவர்களுக்கு அவர்களின் கீழ்ப்படியாமைக்கு தண்டனையாக வழங்கினோம். நிச்சயமாக நாமே உண்மை கூறுகின்றோம். فَإِن كَذَّبُوكَ فَقُلْ رَبُّكُمْ ذُو رَحْمَةٍ وَاسِعَةٍ وَلَا يُرَدُّ بَأْسُهُ عَنِ الْقَوْمِ الْمُجْرِمِينَ. இதன் பின்னரும் அவர்கள் உம்மை பொய்யாக்கினால் நீர் அவர்களிடம், உங்கள் இறைவன் விரிவான அருளை கொண்டவன், அவனுடைய தண்டனை
குற்றவாளிகளை விட்டு அகற்றப்பட மாட்டாது என்று கூறுவீராக. سيقول الذين أشركوا لو شاء الله ما أشركنا ولا ما أشركنا ولا آباؤنا ولا حرمنا كذلك كذب الذين من قبلهم حتى ذاقوا بأسنا قل هل عندكم من علم فتخرجوه لنا அல்லாஹ் நாடியிருந்தால் நாங்களும் எங்கள் மூதாதையர்களும் ஒரு காலம் இணை வைத்திருக்க மாட்டோம், எப்பொருளையும் விலக்கியிருக்கவும் மாட்டோம் என்று இணை வைத்தவர்கள் கூறுவர். இவ்வாறே இவர்களுக்கு முன்னுள்ளவர்களும் எம்முடைய தண்டனையை சுவைக்கும் வரை பொய்ப்படுத்தினர். நீர் அவர்களிடம், ஏதேனும் ஞானம் உங்களிடம் உள்ளதா? இருப்பின் எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள். تتبعون إلا الظن وإن أنتم إلا تخرصون நீங்கள் வெறும் ஊகத்தை தவிர வேறெதையும் பின்பற்றுவதில்லை, நீங்கள் சொல்வது பொய்யன்றி வேறில்லை என கூறுவீராக. قل فلله الحجة البالغة فلو شاء لهداكم أجمعين நீர் கூறுவீராக, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சான்று அல்லாஹ்விடமே உள்ளன, அவன் விரும்பியிருப்பின் உங்கள் அனைவருக்கும் நேர்வழி வழங்கியிருப்பான். شهدوا فلا تشهد معهم நீர் கூறுவீராக, அல்லாஹ் இப்பொருளை விலக்கியுள்ளான் என்று சாட்சி கூறுகின்ற உங்கள் சாட்சிகளை அழையுங்கள். அவர்கள் அவ்வாறு சாட்சி கூறினால் அவர்களுடன் நீர் சாட்சி பகர வேண்டாம். ولا تتبع أهواء الذين كذبوا بآياتنا والذين لا يؤمنون بالآخرة وهم بربهم மேலும் நம் வசனங்களை பொய்ப்படுத்தியோர், மர்மையை நம்பாதோர் ஆகியோரின் விருப்பங்களை நீர் பின்பற்ற வேண்டாம். இவர்களே தம் இறைவனுக்கு இணையை ஏற்படுத்துகின்றனர். ألا تشركوا به شيئا وبالوالدين إحسانا ولا تقتلوا أولادكم من إملاق نحن نرزقكم وإياهم
நீர் கூறுவீராக, வாருங்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு தடுத்தவற்றை நான் உங்களுக்கு படித்து காட்டுகின்றேன். நீங்கள் எப்பொருளையும் அவனுக்கு இணையாக்காதீர்கள். மேலும் பெற்றோரிடத்தில் மிக்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். மேலும் வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். நாமே உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவளிக்கின்றோம். ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن ولا تقتلوا النفس التي حرم الله إلا بالحق ذلكم وصاكم به لعلكم تعقلون. தீமைகள் வெளிப்படையானவையாக இருப்பினும் மறைமுகமாக இருப்பினும் அவற்றின் பக்கம் நெருங்காதீர்கள். அல்லாஹ் தடுத்துள்ள உயிரை சட்ட அனுமதியின்றி கொலை செய்யாதீர்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இது குறித்து வலியுறுத்தி கட்டளையிடுகின்றான். وَأَوْفُوا الْكَيْلَ وَالْمِيزَانَ بِالْقِسْطِ لَا نُكَلِّفُ نَفْسًا إِلَّا وُسْعَهَا وَإِذَا قُلْتُمْ فَاعْدِلُوا وَلَوْ كَانَ ذَا قُرْبَى. மேலும் அவன் இவ்வாறு கட்டளையிடுகின்றான், நீங்கள் அநாதையின் உடைமையை அவர் தமது வாலிப பருவத்தை அடையும் வரை வரைமுறையின்றி நெருங்காதீர்கள். மேலும் அளவையும் நிறுவையையும் முழுமையாக கொடுப்பதில் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். நாம் தகுதிக்கு அப்பாற்பட்ட சுமையை எவருக்கும் வழங்குவதில்லை. மேலும் நீங்கள் பேசும் பொழுது அது உறவினர் குறித்தாக இருப்பினும் நேர்மையை கடைபிடியுங்கள். وبعهد الله أوفوا ذلكم وصاكم به لعلكم تذكرون. மேலும் அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். நீங்கள் அறிவுரை பெறும் பொருட்டு அவன் உங்களுக்கு இதனை வலியுறுத்தி கூறுகின்றான். وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَن سَبِيلِهِ ذلكم وصاكم به لعلكم تتقون. நிச்சயமாக இது எனது நேரான வழியாகும். எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள். பல்வேறு வழிகளை பின்பற்றாதீர்கள். இல்லை என்றால் அவை உங்களை அவனுடைய வழியிலிருந்து திருப்பிவிடும். நீங்கள் உங்களை இறை அச்சமுள்ளவர்கள் ஆக்குவதற்காக அவன் உங்களுக்கு இதனை வலியுறுத்தி கூறுகின்றான். لكل شيء
تفصيلا لكل شيء وهدى ورحمة لعلكم بلقاء ربهم يؤمنون. மேலும் எவர் நன்மை செய்தாரோ அவருக்கு நமது அருளை நிறைவேற்றுவதற்காகவும் ஒவ்வொன்றையும் விளக்குவதற்காகவும் நேர்வழி காட்டுவதற்காகவும் கருணை புரிவதற்காகவும் நாம் மூசாவுக்கு வேதத்தை வழங்கியிருந்தோம். அது அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்பதில் நம்பிக்கை கொள்ளும் பொருட்டே ஆகும். وهذا كتاب أنزلناه مبارك فاتبعوه واتقوا لعلكم ترحمون. நாம் இறக்கிய இது ஓர் அருள் நிறைந்த வேதமாகும். எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள். மேலும் உங்களுக்கு கருணை காட்டப்பட இறை அச்சத்தை கை கொள்ளுங்கள். دراستهم எங்களுக்கு முன்னர் இரு கூட்டத்தினர்களுக்கே வேதம் இறக்கப்பட்டுள்ளது. அவர்கள் படித்து வந்ததில் நாங்கள் கவனமற்றவராயிருந்தோம் என்று நீங்கள் கூறாதிருப்பதற்காகவும் كتاب لكنا أهدى منهم فقد جاءكم بينة من ربكم وهدى ورحمة فَمَنْ أَظْلَمُ مِمَّنْ كَذَّبَ بِآيَاتِ اللَّهِ وَصَدَفَ عَنْهَا. அல்லது எங்களுக்கு வேதம் இறக்கப்பட்டிருப்பின் நிச்சயமாக நாங்கள் அவர்களை விட சிறந்த நேர்வழியினை பெற்றிருப்போம் என்று நீங்கள் கூறாதிருப்பதற்காகவும் நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம். ஆகவே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடம் தெளிவான சான்றும் நேர்வழியும் கருணையும் வந்துவிட்டன. எனவே அல்லாவின் வசனங்களை பொய்யாக்கி அவற்றிலிருந்து விலகி கொண்டவனை விட மிக்க அநீதி இழைப்பவன் எவன். எம்முடைய வசனங்களிலிருந்து விலகிக் கொள்பவர்களுக்கு அவர்கள் விலகிக் கொண்டதன் காரணமாக கட்டாயமாக நாம் துன்பத்தை தரக்கூடிய தண்டனையை கூலியாக கொடுப்போம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். هل ينظرون إلا أن تأتيهم الملائكة أو يأتي ربك أو يأتي بعض آيات ربك. தங்களிடம் வானவர்கள் வரவேண்டுமென்றோ அல்லது உம்முடைய இறைவனே வரவேண்டுமென்றோ உம்முடைய இறைவனின் சில அடையாளங்கள் வரவேண்டுமென்றோ அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர்.
لم تكن آمنت من قبل أو كسبت في إيمانها خيرا قل انتظروا إنا உம்முடைய இறைவனின் சில அடையாளங்கள் வெளியாகும் நாளில் அப்போது அதில் நம்பிக்கை கொள்வது எந்த ஆன்மாவுக்கும் பயனளிக்காது. ஏனெனில் அந்த ஆன்மா அதற்கு முன்னர் நம்பிக்கை கொள்ளவோ அந்த நம்பிக்கையினால் எவ்வித நன்மையையும் பெறவோ இல்லை. நீர் கூறுவீராக, நீங்களும் எதிர்பார்த்திருங்கள், நிச்சயமாக நாங்களும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றோம். إن الذين فرقوا دينهم وكانوا شيعا لست منهم في شيء إنما أمرهم إلى الله ثم ينبئهم بما كانوا يفعلون. தங்கள் மார்க்கத்தை பிளந்து பிரிவினர்களாகி விட்டவர்களுடன் உமக்கு எத்தொடர்பும் இல்லை. நிச்சயமாக அவர்களை பற்றி முடிவு எடுப்பது அல்லாவின் பொறுப்பாகும். பின்னர் அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி அவனே அவர்களுக்கு அறிவித்து விடுவான். من جاء بالحسنة فله عشر أمثالها ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون. நன்மையை செய்பவன் அதன் பத்து மடங்கு பெறுவான். மேலும் தீமையை செய்பவன் அதன் அளவிற்கே தண்டனை பெறுவான். மேலும் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது. قل إنني هداني ربي إلى صراط مستقيم دينا قيما ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. நீர் கூறுவீராக, நிச்சயமாக என் இறைவன் எனக்கு எந்த கோணலும் இல்லாத மார்க்கத்தின் நேரான பாதையை காட்டியுள்ளான். மேலும் அது உண்மையில் நிலைத்து நின்ற இப்ராஹீமின் மார்க்கமும் ஆகும். அவர் இணை வைப்பவர்களை சார்ந்தவராக இருந்ததில்லை. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நீர் கூறுவீராக, என் தொழுகையும் என் தியாகமும் என் வாழ்வும் என் மரணமும் எல்லா உலகங்களுக்கும் இறைவனாகிய அல்லாஹ்விற்கே உரியன. லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். அவனுக்கு இணையே இல்லை, இவ்வாறே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. மேலும் கட்டுப்பட்டு நடப்பவர்களில் நானே முதன்மையானவன். قُلْ أَغَيْرَ اللَّهِ أَبْغِي رَبًّا وَهُوَ رَبُّ
ரபு குல்லி ஷை வலா தக்ஸிபு குல்லு நஃப்ஸின் இல்லா அலையா வலா தஸிரு வாஸிரதுன் விஸ்ர உக்ரா إِلَى رَبِّكُمْ مَرْجِعُكُمْ فَيُنَبِّئُكُمْ بِمَا كُنْتُمْ فِيهِ تَخْتَلِفُونَ الله எல்லாவற்றின் பராமரிப்பாளனாக இருக்கின்ற நிலையில் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறொன்றிற்கு இறை தகுதியை வழங்கி அதனிடத்தில் நான் வேண்ட முடியுமா? ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அது சம்பாதித்தது கிடைக்கும். சுமப்பவன் எவனும் இன்னொருவனின் சுமையை சுமக்க மாட்டான். பின்னர் நீங்கள் திரும்பிச் செல்லுமிடம் உங்கள் இறைவனே. பின்னர் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளவை பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான். ورفع بعضكم فوق بعض درجات ليبلوكم فيما آتاكم إن ربك سريع العقاب وإنه لغفور رحيم. மேலும் அவனே உங்களை உலகில் முன்னோர்களுக்கு பிரதிநிதிகளாக ஆக்கியுள்ளான். அவன் உங்களுக்கு வழங்கியது குறித்து சோதிப்பதற்காக உங்களுள் சிலருக்கு சிலரை விட பதவிகளை உயர்த்தியுள்ளான். நிச்சயமாக உம்முடைய இறைவன் கணக்கெடுப்பதில் மிகவும் விரைவானவனாவான். மேலும் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனும் ஆவான். بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனும் ஆகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். அலிஃப் லாம் நான் அல்லாஹ் எல்லாவற்றையும் விட நன்கு அறிந்தவன் மேலும் நான் உண்மையாளன். மகத்தான வேதமாகிய இந்த குர்ஆன் உமக்கு இறக்கப்பட்டது. எனவே இது குறித்து உமது உள்ளத்தில் எவ்வித இறுக்கமும் ஏற்பட வேண்டாம். நீர் இதனை கொண்டு எச்சரிக்கை செய்யவும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஓர் அறிவுரையாகவும் இது உள்ளது. ربكم ولا تتبعوا من دونه أولياء قليلا ما تذكرون. உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள்.
அவனை தவிர பிறரை பாதுகாவலர்களாக பின்பற்றாதீர்கள். நீங்கள் அறிவுரையினை அறவே பெறுவதில்லை. وَكَمْ مِنْ قَرْيَةٍ أَهْلَكْنَاهَا فَجَاءَهَا بَأْسُنَا بَيَاتًا أَوْ هُمْ قَائِلُونَ. மேலும் நாம் எத்தனையோ ஊர்களை அழித்து விட்டோம். அவர்கள் இரவில் தூங்கும் போதோ நண்பகலில் ஓய்வெடுக்கும் போதோ நம் தண்டனை அவர்களிடம் வந்தது. ஃபமா கான தஅவும் இத் ஜாஅஹும் பஸ்னா இல்லா அன்காலூ ஆகையால் நம் தண்டனை அவர்களிடம் வந்த நேரத்தில் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் அநீதி இழைப்பவர்களாயிருந்தோம் என்று கூறியதல்லாமல் அவர்களுக்கு வேறு கூக்குரல் எதுவும் இருந்ததில்லை. நாம் நம் தூதர்களை எவர்களுக்கு அனுப்பினோமோ அவர்களை நிச்சயமாக விசாரிப்போம். தூதர்களிடமும் கட்டாயம் நாம் விசாரிப்போம். பின்னர் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு முன்னால் நம் ஞானத்திற்கேற்ப உண்மையை எடுத்துரைப்போம். ஏனென்றால் நாம் ஒருபோதும் அந்த மக்களிடமிருந்து மறைந்திருக்கவில்லை. மேலும் மறுமை நாளாகிய அந்நாளில் எல்லா செயல்களையும் எடை போடுதல் நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். அச்சமயம் எவருடைய செயல்களின் எடை அதிகமாயிருக்குமோ அவர்களே வெற்றியாளர்கள். وَمَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُولَئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ بِمَا كَانُوا بِآيَاتِنَا يَظْلِمُونَ. மேலும் எவருடைய செயல்களின் எடை குறைகிறதோ அவர்கள் நம்முடைய அடையாளங்கள் குறித்து அநீதி இழைத்த காரணத்தால் தம்மைத்தாமே அழிவுக்கு ஆளாக்கியவர் ஆவர். ولقد مكناكم في الأرض وجعلنا لكم فيها معايش قليلا ما تشكرون. நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் நிலைபெறச் செய்து அதில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வழங்கினோம். ஆனால் நீங்கள் அறவே நன்றி செலுத்துவதில்லை. وَلَقَدْ خَلَقْنَاكُمْ ثُمَّ صَوَّرْنَاكُمْ ثُمَّ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ لَمْ يَكُنْ مِنَ السَّاجِدِينَ. நிச்சயமாக நாம் உங்களை படைத்தோம்.
பின்னர் உங்களை வடிவமைத்தோம். பின்னர் வானவர்களிடம் ஆதமுக்கு கீழ்ப்படியுங்கள் என்றோம். இதற்கு வானவர்கள் கீழ்ப்படிந்தனர். ஆனால் இப்லீஸ் கீழ்ப்படியவில்லை. அவன் கீழ்ப்படிந்து நடப்பவர்களை சார்ந்தவனாகவில்லை. قال ما منعك الا تسجد اذ امرتك قال انا خير من خلقتني من نار وخلقته من طين. எனவே இறைவன் அவனிடம், நான் உனக்கு கட்டளையிட்டபோது கீழ்ப்படிய விடாமல் உன்னை தடுத்தது எது என்றான். இதற்கு அவன், நான் அவரை விட சிறந்தவன். நீ எனது இயல்பில் நெருப்பை வைத்துள்ளாய். அவரது இயல்பில் ஈரமுள்ள களிமண் தன்மையை வைத்துள்ளாய் என பதிலளித்தான். قال فاهبط منها فما يكون لك أن تتكبر فيها فاخرج إنك من الصاغرين. அல்லாஹ் கூறினான், அவ்வாறாயின் நீ இங்கிருந்து சென்றுவிடு, ஏனென்றால் நீ இங்கு பெருமை பாராட்டுவது உனக்கு ஏற்றதென்று. எனவே வெளியேறிவிடு, நீ இழிவடைந்தவர்களை சார்ந்தவனாவாய். கால அவன், இதற்கு அவன், என்னுடைய இறைவா, அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு நீ காலக்கெடு அளிப்பாயாக என்று கூறினான். قال إنك من المنذرين. அல்லாஹ் பதிலளித்தான், உனக்கு காலக்கெடு அளிக்கப்படுகிறது. قال فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم. அவன் கூறினான், நீ என்னை நாசமாக்கிவிட்டாய், எனவே நான் அவர்களுக்காக உனது நேரான பாதையில் உட்கார்ந்து கொள்வேன். مِن بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ وَلَا تَجِدُ أَكْثَرَهُمْ شَاكِرِينَ. பின்னர் நான் அவர்களை ஏமாற்றும் பொருட்டு அவர்களுக்கு முன்னாலிருந்தும் அவர்களுக்கு பின்னாலிருந்தும் அவர்களின் வலப்பக்கம் இருந்தும் அவர்களின் இடப்பக்கம் இருந்தும் அவர்களிடம் வருவேன். நீ அவர்களுள் பெரும்பாலானவர்களை நன்றி செலுத்துபவர்களாக காண மாட்டாய். لَمَن تَبِعَكَ مِنْهُمْ لَأَمْلَأَنَّ جَهَنَّمَ مِنْكُمْ أَجْمَعِينَ. அல்லாஹ் கூறினான், இவ்விடத்திலிருந்து வெளியேறிவிடு. நீ என்றென்றும் இகழப்பட்டவனாகவும் எப்போதும் விரட்டப்பட்டவனாகவுமே இருப்பாய். மனிதர்களாகிய அவர்களுள் உன்னை எவர் பின்பற்றுவாரோ அவர்கள் எல்லாரையும் கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன். ஒய்யா
ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين மேலும் ஆதமே நீரும் உம்முடைய இணையும் தோட்டத்தில் வாழ்ந்து வாருங்கள் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமாயினும் உண்ணுங்கள் ஆனால் தடுக்கப்பட்ட இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அங்கு சென்றுவிட்டால் நீங்கள் அநீதி இழைத்தவர்களாகி விடுவீர்கள் என்று நாம் கூறினோம் فوسوس لهما الشيطان ليبدي لهما ما أوري عنهما من سوآتهما وقال ما نهاكما ربكما عن هذه الشجرة إلا أن تكونا ملكين أو تكونا من الخالدين அவ்விருவருக்கும் மறைந்திருந்த அவர்களின் மானத்தை ஷைத்தான் அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அவன் அவர்களுக்கு தீய எண்ணத்தை தூண்டி கூறினான் நீங்கள் இருவரும் வானவர்களாக ஆகிவிடவும் நிரந்தர வாழ்வை பெறவுமே அன்றி உங்கள் இறைவன் உங்களை இந்த மரத்திலிருந்து தடுக்கவில்லை மேலும் ஷைத்தான் அவர்களிடம் பல முறை சத்தியங்கள் செய்து நான் உங்கள் இருவருக்கும் நன்மையையே நாடுபவன் என்று கூறினான் فدلاهما بغرور فلما ذاق الشجرة بدت لهما سوآتهما وتفقا يقصفان عليهما من ورق الجنة பின்னர் அவ்விருவரையும் ஏமாற்றி அவர்களின் நிலையில் இருந்து அவர்களை விலகச் செய்தான் பிறகு அவ்விருவரும் தடுக்கப்பட்ட அந்த மரத்திலிருந்து சிறிது சுவைத்து பார்த்தபோது அவர்களின் மானங்கள் அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டன அவ்விருவரும் சொர்க்கத்தின் ஆடை அணிகலன்களை தங்கள் மீது பொருத்தி கொள்ளத் தொடங்கினர் وناداهما ربهما ألم أنهكما عن تلكما الشجرة أقول لكما إن الشيطان لكما عدو مبين அவர்களின் இறைவன் அவர்களை நான் உங்கள் இருவரையும் அந்த மரத்தை விட்டு தடுக்கவில்லையா ஷைத்தான் உங்கள் இருவருக்கும் மிகவும் பகிரங்கமான எதிரி என்று நான் கூறவில்லையா என கூறி அழைத்தான் قال ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين அவ்விருவரும் எங்கள் இறைவா நாங்கள் எங்களுக்கே அநீதி இழைத்து கொண்டோம் மேலும் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டாவிடில் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களை சார்ந்தவர்களாகி விடுவோம் என்றனர்
ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. அப்போது அல்லாஹ், நீங்கள் எல்லாரும் இங்கிருந்து சென்று விடுங்கள். உங்களில் சிலர் சிலருக்கு எதிரிகளாவீர்கள். உங்களுக்கு இப்பூமியில் ஒரு தங்குமிடம் உள்ளது. சிறிது காலம் வரை பயன்படத்தக்கவையும் உண்டு என்றான். பின்னர் இதே பூமியில் நீங்கள் உயிர் வாழ்வீர்கள், இதிலேயே நீங்கள் மரணமடைவீர்கள், இதிலிருந்தே நீங்கள் வெளியாக்கவும் படுவீர்கள் என்றான். யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி ஸௌஆத்திக்கும் வரீஷா ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون. ஆதமின் மக்களே, உங்கள் மானத்தை மறைக்கக்கூடியதும் அணிகலனாக இருக்கக்கூடியதுமான ஆடையினை உங்களுக்காக நாம் இறக்கியுள்ளோம். ஆனால் இறை அச்சத்தின் ஆடை அதுதான் சிறந்தது. இது அவர்கள் அறிவுரை பெறுவதற்கான அல்லாஹ்வின் கட்டளைகளை சேர்ந்ததாகும். أخرج أبويكم من الجنة ينزع عنهما لباسهما ليريهما سوءاتهما. ஆதமின் மக்களே, உங்களுடைய தாய் தந்தையரை தோட்டத்திலிருந்து ஷைத்தான் வெளியேற்றியது போன்று அவன் உங்களை தடுமாறச் செய்ய வேண்டாம். அவ்விருவரின் மானத்தையும் அவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அவர்களின் ஆடைகளை அவர்களிடமிருந்து அவன் பறித்து கொண்டான். إِنَّا جَعَلْنَا الشَّيَاطِينَ أَوْلِيَاءَ لِلَّذِينَ لَا يُؤْمِنُونَ. நிச்சயமாக அவன் உங்களை பார்க்கிறான். அவனும் அவருடைய இனத்தாரும் நீங்கள் அவர்களை பார்க்காத இடத்திலிருந்து பார்க்கிறார்கள். நிச்சயமாக நாம் நம்பிக்கை கொள்ளாதவர்களின் நண்பர்களாக ஷைத்தான்களை ஆக்கியுள்ளோம். மேலும் நிராகரிப்பவர்களாகிய அவர்கள் ஏதாவது தீய செயலை செய்யும் போது, நாங்கள் எங்கள் மூதாதையர்களை இவ்வாறே செய்ய கண்டோம், மேலும் இதை அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டான் என்பர். மேலும் கூறுவீராக, நிச்சயமாக அல்லாஹ் தீயவற்றை ஏவமாட்டான். நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வை குறித்து பொய்யாக கூறுகின்றீர்களா? குல் அமர ரப்பி பில் கிஸ்த்
وَأَقِيمُوا وُجُوهَكُمْ عِندَ كُلِّ مَسْجِدٍ وَادْعُوهُ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ كَمَا بَدَاكُمْ تَعُودُونَ நீர் கூறுவீராக, என் இறைவன் எனக்கு நீதியை கடைபிடிக்குமாறு கட்டளையிட்டுள்ளான். மேலும் நீங்கள் ஒவ்வொரு பள்ளிவாயிலும் உங்கள் கவனத்தை சரியாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ்வை வணங்குவதை கலங்கமற்ற முறையில் அவனுக்கே உரியதாக ஆக்கியவாறு அவனையே அழையுங்கள். அவன் உங்களை முதன்முறையாக படைத்தது போன்று நீங்கள் அவனிடமே திரும்புவீர்கள். فريقا هدى وفريقا حق عليهم الضلالة إنهم اتخذوا الشياطين أولياء من دون الله ويحسبون أنهم ஒரு பிரிவினருக்கு அவன் நேர்வழியினை வழங்கினான். ஆனால் மற்றொரு பிரிவினருக்கோ வழிகேடு உரித்தாகிவிட்டது. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஷைத்தான்களை தங்கள் நண்பர்களாக்கி கொண்டு தாங்கள் நேர்வழியினை பெற்றுவிட்டோம் என்று நினைத்துக் கொள்கின்றனர். يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين ஆதமின் மக்களே, ஒவ்வொரு பள்ளிவாயிலும் நீங்கள் உங்கள் அழகை மேற்கொள்ளுங்கள். மேலும் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏனென்றால் அவன் வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. قل من حرم زينة الله التي أخرج لعباده والطيبات من الرزق قل هي للذين آمنوا في الحياة الدنيا خالصة يوم القيامة كذلك نفصل الآيات لقوم يعلمون நீர் கூறுவீராக, அல்லாஹ் தன் அடியார்களுக்காக வெளிப்படுத்திய அலங்காரத்தையும் உணவில் தூய்மையானவற்றையும் விளக்கப்பட்டவை என ஆக்கியவன் எவன்? நீர் கூறுவீராக, இவை இவ்வுலகில் நம்பிக்கை கொண்டவர்களுக்குரியவையாகும். இவை மறுமை நாளில் அவர்களுக்கு மட்டுமே உரியன. இவ்வாறே நாம் நம்முடைய அடையாளங்களை அறிவுடைய மக்களுக்கு மிக தெளிவாக விளக்குகின்றோம். قل إنما حرم ربي الفواحش ما ظهر منها وما بطن والإثم والبغي بغير الحق وأن تشركوا بالله ما لم ينزل به سلطانا وأن تقولوا على الله ما لا تعلمون நீர் கூறுவீராக, வெளிப்படையானதும் மறைமுகமானதுமாகிய தீய செயல்களையும் பாவம், நியாயமின்றி செய்யப்படும் கிளர்ச்சி ஆகியவற்றையும் சான்று எதுவும் அல்லாஹ் இறக்காத நிலையில் நீங்கள் அவனுக்கு இணை வைத்தலையும் மேலும் நீங்கள் அறியாததை அல்லாஹுவின் மீது இட்டுக்கட்டி கூறுவதையும் நிச்சயமாக என் இறைவன் விளக்கியுள்ளான்.
ولكل أمة أجل فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு முடிவு காலம் குறிக்கப்பட்டு உள்ளது. எனவே அவர்களின் காலம் வந்துவிட்டால் அவர்களால் அதிலிருந்து ஒரு நொடிப்பொழுதும் பின்தங்கவோ முந்தவோ முடியாது. يَأْتِيَنَّكُمْ رُسُلٌ مِّنْكُمْ يَقُصُّونَ عَلَيْكُمْ آيَاتِي يَقُصُّونَ عَلَيْكُمْ آيَاتِي فَمَنِ اتَّقَى وَأَصْلَحَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. ஆதமின் மக்களே, என் வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டக்கூடிய தூதர்கள் உங்களிடம் இருந்தே நிச்சயமாக உங்களிடம் வரும்போது இற அச்சத்தை மேற்கொண்டு திருந்திக் கொள்வோருக்கு எவ்வித அச்சமும் ஏற்படாது, அவர்கள் கவலையடையவும் மாட்டார்கள். والذين كذبوا بآياتنا واستكبروا عنها أولئك أصحاب النار هم فيها خالدون. மேலும் எம்முடைய வசனங்களை மறுத்து அகங்காரம் கொண்டு அவற்றை புறக்கணிப்பவர்கள் நரகத்திற்குரியவர்கள் ஆவர். அவர்கள் அதில் நீண்ட காலம் வரை தங்குவர். فَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ كَذِبًا أَوْ كَذَّبَ بِآيَاتِهِ أُولَئِكَ يَنَالُهُمْ نَصِيبُهُمْ مِنَ الْكِتَابِ. அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுகின்றவனை விடவும் அல்லது அல்லாஹ்வின் வசனங்களை பொய்ப்படுத்துகின்றவனை விடவும் கொடியோன் எவன்? அவர்களுக்கு நிர்ணயித்துள்ள தண்டனையிலிருந்து அவர்களுக்குரிய பங்கு அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். حتى إذا جاءتهم رسلنا يتوفونهم قالوا أين ما كنتم تدعون من دون الله قالوا ضلوا عنا وشهدوا على أنفسهم أنهم كانوا كافرين. இறுதியில் எம்முடைய வானவர்கள் அவர்களின் உயிர்களை கைப்பற்றுவதற்காக அவர்களிடம் வரும்போது, வானவர்களாகிய அவர்கள் அல்லாஹ்வை அன்றி நீங்கள் எவர்களை அழைத்து கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எங்கே என்று கேட்பார்கள். அப்போது அவர்கள் எங்களை விட்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்று பதிலளிப்பார்கள். தாங்கள் நிராகரிப்போரை சார்ந்தவர்களாய் இருந்தனர் என்று அவர்களே அவர்களுக்கு எதிராக சாட்சி கூறுவார்கள். قال ادخلوا في أمم قد خلت من قبلكم من الجن والإنس في النار كلما دخلت أمة لعنت أختها. அப்பொழுது அல்லாஹ் அவர்களிடம், உங்களுக்கு முன்னர் காலஞ்சென்று விட்ட ஜின்கள் மனிதர்கள் ஆகியோர்களை சார்ந்த கூட்டத்தினருடன் இணைந்து நெருப்பில் நுழையுங்கள் என கூறுவான்.
மக்கள் கூட்டம் ஒன்று நெருப்பில் நுழையும் போது அது தனது சகோதர கூட்டத்தினரை சபிக்கும். ربنا هؤلاء أضلونا فآتهم عذابا ضعفا من النار قال لكل ضعف ولكن لا تعلمون. இறுதியில் அவர்கள் எல்லாரும் அதனுள் நுழைந்து விடும்போது அவர்களுள் பிந்தியவர்கள் தங்களுக்கு முந்தியவர்களை குறித்து, எங்கள் இறைவா, இவர்கள்தாம் எங்களை வழிதவரச் செய்தனர், ஆகவே நீ இவர்களுக்கு நரகத்தில் பல மடங்கு தண்டனையை வழங்குவாயாக என கூறுவர். இதற்கு அவன், எல்லாருக்குமே பல மடங்கு தண்டனைதான், ஆனால் நீங்கள் அறிவதில்லை என கூறுவான். وقالت أولاهم لأخراهم فما كان لكم علينا من فضل فذوقوا العذاب بما كنتم تكسبون. மேலும் அவர்களுள் முந்தியவர்கள் தமக்கு பிந்தியவர்களிடம், எங்களை விட உங்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது, எனவே நீங்கள் செய்த செயல்களினால் தண்டனையை சுவைத்து பாருங்கள் என கூறுவர். تَحُلُّ لَهُمْ أَبْوَابُ السَّمَاءِ وَلَا يَدْخُلُونَ الْجَنَّةَ حَتَّى يَلِجَ الْجَمَلُ فِي سَمِّ الْخِيَاطِ وَكَذَلِكَ نَجْزِي الْمُجْرِمِينَ. எம்முடைய அடையாளங்களை பொய்யாக்கி அகங்காரம் காட்டி அவற்றை புறக்கணித்து விட்டவர்களுக்கு வானத்தின் வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது. மேலும் ஊசி துளையில் ஒட்டகம் நுழையும் வரையில் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். மேலும் குற்றவாளிகளுக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கின்றோம். جهنم مهاد ومن فوقهم غواش وكذلك نجزي الظالمين. அவர்களின் படுக்கையும் அவர்களின் மேலுள்ள போர்வைகளும் நரகத்தாலானது. மேலும் இவ்வாறே நாம் அநீதி இழைப்பவர்களுக்கு கூலி கொடுக்கின்றோம். والذين آمنوا وعملوا الصالحات لا نكلف نفسا إلا وسعها أولئك أصحاب الجنة هم فيها خالدون. நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்வோர் இதனை நினைவில் கொள்வார்களாக. நாம் எவரின் மீதும் அவருடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட பொறுப்பை சுமத்துவதில்லை. அவர்கள் சொர்க்கத்திற்கு உரியவராவர். அவர்கள் அதில் என்றென்றும் வாழ்ந்து வருவர். ونزعنا ما في صدورهم من غل تجري من تحتهم الأنهار وقالوا الحمد لله الذي هدانا لهذا وما
كنا لنهتدي لولا أن هدانا الله. மேலும் அந்த சுவர்க்கத்திற்கு உரியவர்களின் உள்ளங்களில் இருந்தும் எல்லா பகைமைகளையும் அகற்றிவிடுவோம். அவர்களின் ஆதிக்கத்தின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், இந்த வழியினை எங்களுக்கு காட்டிய அல்லாவிற்கே எல்லா புகழும் உரியது. மேலும் அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டாதிருப்பின் எங்களால் ஒருபோதும் நேர்வழியினை பெற்றிருக்க முடியாது. لقد جاءت رسل ربنا بالحق ونودوا أن تلكم الجنة أورثتموها بما كنتم تعملون. எங்கள் இறைவனின் தூதர்கள் உண்மையினை நிச்சயமாக கொண்டு வந்தனர். அவர்களிடம் உரத்த குரலில் இவ்வாறு கூறப்படும், நீங்கள் செய்ததற்கு கூலியாக நீங்கள் வாரிசுகளாக ஆக்கப்பட்ட சொர்க்கம் இதுவே. فهل وجدتم ما وعد ربكم حقا قالوا نعم فأذن مؤذن بينهم لعنة الله على الظالمين. மேலும் சொர்க்கத்திற்குரியவர்கள் நரகத்திற்குரியவர்களிடம், எங்கள் இறைவன் எங்களிடம் அளித்த வாக்குறுதி உண்மை என நாங்கள் கண்டுகொண்டோம். உங்கள் இறைவன் உங்களுக்கு அளித்த வாக்குறுதி உண்மை என நீங்களும் கண்டீர்களா என்று கூறுவார்கள். இதற்கு அவர்கள் ஆம் என்பார்கள். அப்போது அறிவிக்கும் ஒருவர், அநீதி இழைப்போர் மீது அல்லாவின் சாபம் உண்டாவதாக என்று அவர்களுக்கிடையில் உரத்த குரலில் அறிவிப்பார். الذين يصدون عن سبيل الله ويبغونها عوجا وهم بالآخرة كافرون. அநீதிலைத்த அவர்கள் அல்லாவின் பாதையை விட்டு மக்களை தடுத்து மேலும் அதில் கோணலை தேடிக்கொண்டிருந்தனர். மேலும் அவர்கள் மறுமையை மறுப்போராக இருந்தனர். وعلى الأعراف رجال يعرفون كلا بسيماهم ونادوا أصحاب الجنة أن سلام عليكم لم يدخلوها وهم يطمعون. நரகம் மற்றும் சொர்க்கத்திற்குரிய அவ்விருவருக்கும் இடையே ஒரு திரை இருக்கும். மேலும் எல்லாரையும் அவர்களின் முக அடையாளங்களை கொண்டு அறிந்து கொள்பவர்கள் சொர்க்கத்தில் உயரமான இடங்களில் இருப்பர். இவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்களை உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக என்று கூறி அழைப்பார்கள். அவ்வாறு அழைக்கப்பட்ட சொர்க்கத்திற்குரிய அவர்கள் இதுவரையிலும் சொர்க்கத்திற்குள் நுழைந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆயினும் சொர்க்கத்தினுள் செல்வதற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். وَإِذَا صُرِفَتْ أَبْصَارُهُمْ تِلْقَاءَ أَصْحَابِ النَّارِ قَالُوا رَبَّنَا
ربنا لا تجعلنا مع القوم الظالمين. மேலும் சொர்க்கத்திற்குரிய அவர்களின் பார்வைகள் நரகத்திற்குரியவர்களின் பக்கம் திருப்பப்படும் போது அவர்கள் எங்கள் இறைவா எங்களை அநீதி இழைக்கும் சமுதாயத்தினரை சார்ந்தவர்களாக ஆக்கிவிடாதிருப்பாயாக என்று கூறுவர். ونادى أصحاب الأعراف رجالا يعرفونهم بسيماهم قالوا ما أغنى عنكم جمعكم وما كنتم تستكبرون. உயரமான இடங்களுக்குரியவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்று அவர்களின் முக அடையாளங்களால் பிரித்தறிந்த சிலரை அழைத்து அவர்களிடம், உங்கள் எண்ணிக்கையும் நீங்கள் பெருமை பாராட்டி வந்தவையும் உங்களுக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை என்று கூறுவார்கள். الذين أقسمتم لا ينالهم الله برحمة ادخلوا الجنة لا خوف عليكم ولا أنتم تحزنون. பின்னர் அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்களை சுட்டிக்காட்டி நரகத்திற்குரியவர்களிடம் இவ்வாறு கூறுவார்கள், அல்லாஹ் ஒருபோதும் இவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்ள மாட்டான் என்று நீங்கள் ஆணையிட்டு கூறியவர்கள் இவர்களா? பின்னர் சொர்க்கத்தில் நுழைய எதிர்பார்த்திருப்போரிடம் அல்லாஹ் இவ்வாறு கூறுவான், சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எவ்வித அச்சமும் ஏற்படாது, இறந்த காலம் குறித்து கவலையடையவும் மாட்டீர்கள். ونادى أصحاب النار أصحاب الجنة أن أفيدوا علينا من الماء أو مما رزقكم الله قالوا إن الله حرمهما على الكافرين. மேலும் நரகத்திற்குரியவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்களை அழைத்து, எங்கள் மீதும் சிறிது தண்ணீரை கொட்டுங்கள், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து எங்களுக்கும் சிறிது கொடுங்கள் என்று கூறுவார்கள். இதற்கு சொர்க்கத்திற்குரியவர்கள், நிராகரிப்பாளர்களுக்கு இவ்விரு பொருட்களையும் அல்லாஹ் விலக்கியுள்ளான் என்று கூறுவார்கள். الذين اتخذوا دينهم لهوا ولعبا وغرتهم الحياة الدنيا فاليوم ننساهم كما نسوا لقاء يومهم وهذا وما كانوا بآياتنا يجحدون. நிராகரிப்பவர்களாகிய அவர்கள் தங்கள் மார்க்கத்தை நகைப்பிற்குரியதாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிவிட்டனர். மேலும் அவர்களை உலக வாழ்க்கை ஏமாற்றத்திற்குள்ளாக்கிவிட்டது. எனவே அவர்கள் தங்களுடைய இந்த நாளை சந்திப்பதன் எண்ணத்தை முற்றிலும் கைவிட்டிருந்தது போன்று இன்று நாமும் அவர்களை கைவிட்டு விடுவோம். அவர்கள் நம்முடைய வசனங்களை பிடிவாதமாக நிராகரித்ததனாலும் அவர்களை கைவிட்டு விடுவோம். ولقد جئناهم بكتاب فصلناه على علم هدى ورحمة لقوم يؤمنون.
நாம் அவர்களுக்கு மகத்தான வேதம் ஒன்றை வழங்கியுள்ளோம். நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் அருளுமான நிலையில் அதனை நாம் ஞானத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக விளக்கியுள்ளோம். يوم يأتي تأويله يقول الذين نسوه من قبل قد جاءت رسل ربنا بالحق فهل لنا من شفعاء فيشفعوا لنا أو نرد فنعمل غير الذي كنا نعمل இவர்கள் இதன் உண்மை வெளிப்படுவதை எதிர்பார்க்கின்றனரா? இதன் உண்மை தெளிவாகும் நாளில் இதற்கு முன்னர் இதனை கைவிட்டு விட்டவர்கள் எம் இறைவனின் தூதர்கள் உண்மையுடனேயே வந்தார்கள் என கூறுவார்கள். எனவே எங்களுக்கு பரிந்து பேசும் பரிந்துரையாளர்கள் எவரேனும் உண்டா? அல்லது முடியுமாயின் நாங்கள் மீண்டும் உலகிற்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும். அவ்வாறாயின் நாங்கள் செய்த தீய செயல்களுக்கு பதிலாக ஏனைய நல்ல செயல்களை செய்ய தொடங்கிவிடுவோம் என்று கூறுவார்கள். قد خسروا أنفسهم وضل عنهم ما كانوا يفترون நிச்சயமாக அவர்கள் நஷ்டத்திற்காலாகிவிட்டனர். அவர்கள் தங்கள் உள்ளங்களிலிருந்து உருவாக்கி கூறியவை எல்லாம் இன்று அவர்களை விட்டும் மறைந்தவையாகிவிட்டன. إن ربكم الله الذي خلق السماوات والأرض في ستة أيام ثم استوى على العرش يغشي الليل النهار يطلبه حثيثا والشمس والقمر والنجوم مسخرات بأمره நிச்சயமாக உங்கள் இறைவனாகிய அல்லாஹ்வே ஆறு காலகட்டங்களில் வானங்களையும் பூமியையும் படைத்தான். அதற்கு பிறகு அவன் ஆட்சியின் அரியணையில் உறுதியாக நிலை கொண்டான். அவன் இரவை கொண்டு பகலை மூடச் செய்கிறான். அது அதனை விரைந்து பிடிக்க நாடுகின்றது. மேலும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவை அவனுடைய கட்டளைக்கேற்ப ஊதியம் பெறாமலேயே மனிதனுக்காக பணியாற்றுகின்றன. அல லஹு الخلق والأمر تبارك الله رب العالمين கவனமாக கேளுங்கள். படைத்தலும் கட்டளையிடுதலும் அவனுக்கே உரியது. எல்லா பிரபஞ்சங்களையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் மிக்க அருளுக்குரியவன். ادعوا ربكم تضرعا وخفيا إنه لا يحب المعتدين நீங்கள் உங்கள் இறைவனை பணிவாகவும் மறைமுகமாகவும் அழையுங்கள். நிச்சயமாக அவன் எல்லை மீறி நடப்பவர்களை நேசிப்பதில்லை. ولا تفسدوا في الأرض بعد إصلاحها وادعوه خوفا وطمعا إن رحمة الله قريب من المحسنين மேலும் பூமியில் அதை சீர்திருத்திய பின்னர் குழப்பம் செய்யாதீர்கள். அவனை அச்சத்துடனும் மிக்க ஆசையுடனும் அழையுங்கள்.
நிச்சயமாக அல்லாஹ்வின் அருள் நன்மை செய்பவர்களுக்கு அருகில் உள்ளது. وهو الذي يرسل الرياح بشرا بين يدي رحمته حتى إذا أقلت سحابا ثقالا سقناه لبلد ميت فأنزلنا به الماء فأخرجنا به من كل الثمرات. தன் அருளுக்கு முன்னால் நற்செய்தியாக காற்றுகளை அனுப்புபவன் அவனே. பின்னர் அவை கனத்த மேகங்களை சுமந்து கொள்ளும்போது நாம் அவற்றை இறந்த ஒரு நாட்டிற்கு கொண்டு சென்று அவற்றில் இருந்து மழை நீரை இறக்குகின்றோம். பின்னர் நாம் அதனால் எல்லா வகையான பழங்களையும் வெளியாக்குகின்றோம். كذلك نخرج الموتى لعلكم تذكرون. நீங்கள் அறிவுரை பெறும் பொருட்டு இவ்வாறு நாம் மரணமடைந்தவர்களை வெளியாக்குகின்றோம். والبلد الطيب يخرج نباته بإذن ربه والذي خبث لا يخرج إلا نكدا كذلك نصرف الآيات لقوم يشكرون. சிறந்த மண்ணை கொண்டுள்ள நல்ல நாடு தனது இறைவனின் கட்டளையை கொண்டு தனது விளைச்சலை வெளிப்படுத்துகின்றது. எந்த நாட்டின் மண் சிறப்பற்றதாக உள்ளதோ அது பயனற்ற விளைச்சலையே வெளிப்படுத்துகின்றது. இவ்வாறு நாம் நன்றி செலுத்தக்கூடிய சமுதாயத்தினருக்கு எம்முடைய அடையாளங்களை மிக தெளிவாக விளக்குகின்றோம். لقد أرسلنا نوحا إلى قومه فقال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره إني أخاف عليكم عذاب يوم عظيم. நிச்சயமாக நாம் நூகை தூதராக ஆக்கி அவருடைய சமுதாயத்தினருக்கு அனுப்பி வைத்தோம். எனவே அவர் அவர்களிடம் வந்தபோது, என் சமுதாயத்தினரே, அல்லாஹ்வை வணங்குங்கள். அவனையன்றி உங்களுடைய வணக்கத்திற்குரியது வேறெதுவும் இல்லை. மாபெரும் நாளின் தண்டனை உங்கள் மீது இறங்குவது குறித்து நான் அஞ்சுகின்றேன் என்று அவர் கூறினார். قال الملأ من قومه إنا لنراك في ضلال مبين. அவருடைய சமுதாயத்தில் உள்ள பெரியார்கள் நாங்கள் உம்மை பகிரங்கமான வழிகேட்டில் காண்கின்றோம் என்றனர். قال يا قوم ليس بي ضلالة ولكني رسول من رب العالمين. அவர் இவ்வாறு கூறினார், என் சமுதாயத்தினரே, வழிகேடு எதுவும் என்னிடமில்லை. மாறாக நான் எல்லா உலகங்களையும் படைத்து காத்தோம்பும் இறைவனிடமிருந்து வந்த தூதராவேன். உபல்லிகுக்கும் ரிசாலாதி ரப்பி வ அன்ஸஹு லகும் வ அலமு மினல்லாஹி மா லா தஅலமூன். மேலும் என் இறைவனின் தூதுகளை உங்களுக்கு அறிவிக்கின்றேன்.
மேலும் நான் உங்களுக்கு நன்மையையே நாடுகிறேன். மேலும் நீங்கள் அறியாதவற்றை நான் இறைவன் புறமிருந்து அறிந்து கொள்கிறேன். جاءكم ذكر من ربكم على رجل منكم لينذركم ولتتقوا ولعلكم ترحمون. உங்களை எச்சரிக்கவும் நீங்கள் இறை எச்சத்தை மேற்கொள்ளவும் நீங்கள் கருணை காட்டப்படவும் உங்கள் இறைவன் புறமிருந்து உங்களுள் ஒருவர் மூலம் அறிவுரையொன்று உங்களுக்கு வந்ததற்காகவா நீங்கள் வியப்படைகின்றீர்கள்? إنهم كانوا قوما عمين. ஆனால் இதன் பிறகும் அவர்கள் அவரை பொய்யாக்கினர். எனவே நாம் அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் ஒரு கப்பலின் மூலமாக காப்பாற்றினோம். மேலும் நம்முடைய அடையாளங்களை பொய்யாக்கியோரை நாம் மூழ்கடித்து விட்டோம். அவர்கள் ஒரு பார்வையற்ற சமுதாயத்தினராக இருந்தனர். قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره أفلا تتقون. மேலும் நாம் ஆது சமுதாயத்தினருக்கு அவர்களின் சகோதரர் ஹூதை தூதராக அனுப்பி வைத்தோம். அப்போது அவர், என் சமுதாயத்தினரே, அல்லாஹ்வை வணங்குங்கள். அவனை அன்றி வணக்கத்திற்குரியது உங்களுக்கு வேறெதுவும் இல்லை. நீங்கள் இறை எச்சத்தை மேற்கொள்ள மாட்டீர்களா என்று கூறினார். قال الملأ الذين كفروا من قومه إنا لنراك في سفاهة وإنا لنظنك من الكاذبين. இதற்கு அவருடைய சமுதாயத்தின் நிராகரிக்கும் தலைவர்கள், ஹூதே, நிச்சயமாக நாங்கள் உம்மை மடமையில் காண்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் உம்மை பொய்யர்களை சார்ந்தவர் என்று நினைக்கின்றோம் என்றனர். قال يا قوم ليس بي سفاهة ولكني رسول من رب العالمين. இதற்கு அவர் இவ்வாறு கூறினார். என் சமுதாயத்தினரே, மடமை என்னிடமில்லை. ஆனால் நான் நிச்சயமாக எல்லா உலகங்களையும் படைத்து காத்தோம்பும் இறைவனிடமிருந்து வந்த தூதராவேன் என்பது உறுதியானது. உபல்லிகும் ரிஸாலாத்தி ரப்பி வஅன லகும் நாஸிஹுன் அமீன். நான் என் இறைவனின் தூதுகளை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். நான் உங்கள் நன்மையை நாடுபவனும் நம்பிக்கைக்குரியவனும் ஆவேன். أَوَعَجِبْتُمْ أَنْ جَاءَكُمْ ذِكْرٌ مِّنْ رَبِّكُمْ عَلَى رَجُلٍ مِّنْكُمْ لِيُنْذِرَكُمْ واذكروا إذ جعلكم خلفاء من بعد قوم نوح
وزادكم في الخلق بسطة. உங்களுக்கு வரவிருக்கின்ற தண்டனை குறித்து உங்களை எச்சரிக்க உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுள் ஒருவர் மூலம் அறிவுரை ஒன்று உங்களுக்கு வந்ததற்காகவா நீங்கள் வியப்படைகின்றீர்கள்? அவன் உங்களை நூஹின் சமுதாயத்திற்கு பின்னர் பிரதிநிதிகளாக ஆக்கியதையும் உங்கள் உடலை மிகவும் வலிமை வாய்ந்ததாக ஆக்கியதையும் நினைத்து பாருங்கள். فاذكروا آلاء الله لعلكم تفلحون. எனவே நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள். قالوا أجئ جئتنا لنعبد الله وحده ونذر ما كان يعبد آباؤنا فأتنا بما تعدنا إن كنت من الصادقين. எங்கள் மூதாதையர் வணங்கி வந்ததை விட்டுவிட்டு நாங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்கவா நீர் எங்களிடம் வந்தீர்? எனவே நீர் உண்மையாளர்களை சார்ந்தவராயின் நீர் எதை கொண்டு எங்களை அச்சுறுத்துகின்றீரோ அதை எங்களிடம் கொண்டு வாரும் என அவர்கள் கூறினார்கள். قال قد وقع عليكم من ربكم رجس وغضب أتجادلونني في أسماء سميتموها أنتم وآباؤكم نزل الله بها من سلطان فانتظروا إني معكم من المنتظرين. அவர் கூறினார், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு தண்டனையும் கோபமும் உறுதியாகிவிட்டது. நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் சூட்டிக்கொண்ட பெயர்களை குறித்து நீங்கள் என்னிடம் வாதம் செய்கின்றீர்களா? அல்லாஹ் அவற்றிற்கு எந்த சான்றையும் இறக்கவில்லை. எனவே நீங்களும் தண்டனையை எதிர்பாருங்கள். எதிர்பார்ப்பவர்களில் நானும் உங்களுடன் இருக்கின்றேன். فأنجيناه والذين معه برحمة منا وقطعنا دابر الذين كذبوا بِآيَاتِنَا وَمَا كَانُوا எனவே நாம் அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் நம் கருணையினால் காப்பாற்றினோம். மேலும் நம் அடையாளங்களை மறுத்து நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தவர்களை ஆணி வேருடன் துண்டித்து விட்டோம். وإلى ثمود أخاهم صالحا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره قد جاءتكم بينة من ربكم. நாம் சமூத சமுதாயத்தினருக்கு அவர்களின் சகோதரர் சாலிகை தூதராக அனுப்பினோம். அவர் அவர்களிடம் இவ்வாறு கூறினார், என் சமுதாயத்தினரே, அல்லாஹ்வை வணங்குங்கள். அவனையன்றி வணக்கத்திற்குரியது உங்களுக்கு வேறெதுவும் இல்லை.
உங்களிடம் உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு தெளிவான சான்று வந்துள்ளது. هَذِهِ نَاقَةُ اللَّهِ لَكُمْ آيَةً فَذَرُوهَا تَأْكُلْ فِي أَرْضِ اللَّهِ وَلَا تَمَسُّوهَا بِسُوءٍ فَيَأْخُذَكُمْ عَذَابٌ أَلِيمٌ. அதாவது, இது உங்களுக்கு ஓர் அடையாளமாக இருக்கின்ற அல்லாவின் பெண் ஒட்டகமாகும். இதனை அல்லாவின் பூமியில் மேய்ந்து திரியுமாறு விட்டுவிடுங்கள். இதற்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காதீர்கள். இதற்கு மாறு செய்தால் மிக்க வேதனை அளிக்கக்கூடிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். واذكروا إذ جعلكم خلفاء من بعد عاد وبوأكم في الأرض تتخذون من سهولها قصورا وتنحتون الجبال بيوتا. அவன் உங்களை ஆது சமுதாயத்தினருக்கு பின்னர் அவர்களின் பிரதிநிதிகளாக்கிய நேரத்தை நினைத்து பாருங்கள். அவன் உங்களுக்கு பூமியில் இவ்வாறு தங்குமிடத்தை அமைத்து தந்தான். நீங்கள் அதன் திடல்களில் கோட்டைகளை அமைத்து கொண்டீர்கள். மலைகளை குடைந்து வீடுகளை கட்டி கொண்டீர்கள். எனவே அல்லாவின் அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். மேலும் பூமியில் வேண்டுமென்றே குழப்பம் செய்யாதீர்கள். قال الملأ الذين استكبروا من قومه للذين استضعفوا لمن آمن منهم أتعلمون أن صالحا مرسل من ربه قالوا إنا بما أرسل به مؤمنون. இதற்கு சாலிஹாகிய அவருடைய சமுதாயத்தினருள் கர்வம் கொண்ட தலைவர்கள், சாலிஹுடைய சமுதாயத்தினருள் பலவீனர்களாக இருந்த நம்பிக்கையாளர்களிடம், சாலிஹ் தம்முடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள தூதர் என்று நீங்கள் உறுதியாக அறிகிறீர்களா என்று கேட்டனர். அதற்கு நம்பிக்கை கொண்ட அவர்கள், எதனை கொண்டு அவர் அனுப்பப்பட்டாரோ அதனை நாங்கள் நம்புகின்றோம் என்றனர். قال الذين استكبروا إنا بالذي آمنتم به كافرون. இதற்கு கர்வம் கொண்டவர்கள், நீங்கள் நம்பிக்கை கொண்டுள்ள அதனை நாங்கள் நிச்சயமாக மறுப்போராவோம் என்றனர். பின்னர் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பெண் ஒட்டகத்தின் கால்களை துண்டித்து தங்கள் இறைவனின் கட்டளைக்கு மாறு செய்தனர். மேலும், சாலிஹே, நீர் உண்மையில் தூதர்களை சார்ந்தவராயின் எந்த தண்டனை குறித்து நீர் எங்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளீரோ அதனை எங்களிடம் கொண்டு வாரும் என்றனர். فَأَخَذَتْهُمُ الرَّجْفَةُ فَأَصْبَحُوا فِي دَارِهِمْ جَاثِمِينَ. ஆதலால் நிலநடுக்கம் அவர்களை பிடித்து கொண்டது.
தங்கள் வீடுகளில் மண்டியிட்டு வீழ்ந்து கிடந்தவர்களாயிருந்தனர். وقال يا قوم لقد أبلغتكم رسالة ربي ونصحت لكم ولكن لا تحبون الناصحين. அப்போது சாலிஹ் அவர்களை விட்டுவிட்டு வேறோர் இடத்திற்கு சென்று, என் சமுதாயத்தினரே, நான் உங்களுக்கு என் இறைவனின் தூதை தெரிவித்து உங்கள் நன்மைக்குரியவற்றை உங்களிடம் கூறிவிட்டேன். ஆனால் நீங்கள் நன்மையை நாடுபவர்களை நேசிப்பதில்லை என்றார். وَلُوطًا إِذْ قَالَ لِقَوْمِهِ أَتَأْتُونَ الْفَاحِشَةَ مَا سَبَقَكُمْ بِهَا مِنْ أَحَدٍ مِنَ الْعَالَمِينَ. மேலும் நாம் லூத்தையும் தூதராக்கி அவருடைய சமுதாயத்தினருக்கு அனுப்பினோம். அவர் தம்முடைய சமுதாயத்தினரிடம் இவ்வாறு கூறினார், உங்களுக்கு முன்னர் எந்த சமுதாயத்திலும் எவரும் செய்யாத மானக்கேடான செயலை செய்கின்றீர்களா? இன்னகும் லதத்துனர் ரிஜால ஷஹவதம் மின் தூனின் நிஸா பல் அன்தும் கௌமும். நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு காம உணர்ச்சியுடன் ஆண்களிடம் செல்கின்றீர்கள். உண்மையில் நீங்கள் வரம்பு மீறும் சமுதாயத்தினராவீர்கள். إنهم أناس يتطهرون. மேலும் இதற்கு அவர்கள் அளித்த மறுமொழி, மக்களே, லூத்தையும் அவருடன் இருக்கும் இவர்களையும் உங்கள் நகரத்திலிருந்து வெளியேற்றுங்கள். ஏனெனில் இவர்கள் தமது தூய்மையை பற்றி பெருமை பாராட்டும் மக்களாவர் என்பதாக இருந்தது. فَأَنْجَيْنَاهُ وَأَهْلَهُ إِلَّا امْرَأَتَهُ كَانَتْ مِنَ الْغَابِرِينَ. எனவே நாம் அவரையும் அவருடைய மனைவி நீங்களாக அவருடைய குடும்பத்தினரையும் காப்பாற்றினோம். அவள் பின்தங்கியவர்களை சார்ந்தவளாக இருந்தாள். وَأَمْطَرْنَا عَلَيْهِمْ مَطَرًا فَانْظُرْ كَيْفَ كَانَ عَاقِبَةُ الْمُجْرِمِينَ. மேலும் நாம் அவர்கள் மீது கல் மழையினை பூகம்பத்தால் பொழியச் செய்தோம். ஆகவே குற்றவாளிகளின் முடிவு எவ்வாறாயிற்று என்று நீர் பார்ப்பீராக. وإلى مدين أخاهم شعيبا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره قد جاءتكم بينة من ربكم. மதியனுக்கு அவர்களின் சகோதரர் ஷுவைபையும் நிச்சயமாக நாம் தூதராக அனுப்பினோம். அவர் இவ்வாறு கூறினார், என் சமுதாயத்தினரே, அல்லாஹ்வை வணங்குங்கள். அவனையன்றி வணக்கத்திற்குரியது உங்களுக்கு வேறெதுவும் இல்லை. உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான அடையாளம் வந்துள்ளது. فَأَوْفُوا الْكَيْلَ وَالْمِيزَانَ وَلَا تَبْخَسُوا النَّاسَ
ولا تبخسوا الناس أشياءهم ولا تفسدوا في الأرض بعد إصلاحها ذلكم خير لكم إن كنتم مؤمنين. எனவே நீங்கள் அளவை முழுமையாக அளந்து எடையை சரியாக நிறுங்கள். மக்களுக்கு அவர்களின் பொருட்களை அவர்களது உரிமையை விட குறைவாக கொடுக்காதீர்கள். மேலும் பூமியில் அதை சீர்திருத்திய பின்னர் குழப்பம் செய்யாதீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டோராயின் இதுவே உங்களுக்கு சிறந்தது. ولا تقعدوا بكل صراط توعدون وتصدون عن سبيل الله من آمن به وتبغونها عوجا واذكروا إذ كنتم قليلا فكثركم. மேலும் நீங்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டவரை அச்சுறுத்தவும் அல்லாவின் பாதையிலிருந்து தடுக்கவும் இறைவனுடைய பாதையாகி அதில் கோணலை உருவாக்கவும் ஒவ்வொரு பாதையிலும் உட்காராதீர்கள். நீங்கள் சிறுபான்மையினராக இருந்தபோது இறைவன் உங்களை பெரும்பான்மையினராக்கியதை நினைத்து பாருங்கள். وانظروا كيف كان عاقبة المفسدين. குழப்பம் செய்தோரின் முடிவு எவ்வாறாயிற்று என்பதையும் பாருங்கள். وَإِن كَانَ طَائِفَةٌ مِّنْكُمْ آمَنُوا بِالَّذِي أُرْسِلْتُ بِهِ وَطَائِفَةٌ لَّمْ يُؤْمِنُوا فَاصْبِرُوا حَتَّى يَحْكُمَ اللَّهُ بَيْنَنَا وَهُوَ خَيْرُ الْحَاكِمِينَ. மேலும் எதனை கொண்டு நான் அனுப்பப்பட்டேனோ அதன் மீது உங்களுள் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டும் மற்றொரு பிரிவினர் நம்பிக்கை கொள்ளாமலும் உள்ளனர் என்றால் நமக்கிடையே அல்லாஹ் தீர்ப்பு வழங்கும் வரை நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். மேலும் அவனே தீர்ப்பு வழங்குபவர்களுள் சிறந்தவனாவான்.